நந்தி மாநகரில் ராஜராஜன் வரலாற்று சின்னமாக மாண்புத்த கோபுரத்துடன் எழுந்து நிற்கிற கலை கோயில் இருக்கின்ற இந்த மண்ணில் பான்செக்கர்ஸ் மகளிர் கல்லூரி என்கிற அந்த பலகை அங்கே இருக்கிற நாட்டு வழிச்சாலையில் தெரியும். எதிரே முள்ளிவாய்க்கால் குற்றம் இருக்கும். தமிழர்களின் நினைவு சின்னமாக விளங்குகிற முள்ளிவாய்க்கால் குற்றம் ஒரு பக்கம், தமிழர்களின் அறிவை போட்டுகிற பான்செக்கர் கல்வி நிறுவனம் ஒரு பக்கம். இது விழா சாலை அல்ல, தமிழரின் வீர சாலை என்கிற அளவுக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பாரதி கண்ட கனவு மெய்ப்பட்டுவிட்டது. கையடை நிறுவனத்தை பாரதிதாசன் கொஞ்சம் தன்னுடைய ஆசானுக்கு மேலாக கேட்டுச் சொன்னார், பெண் அடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டின் மண் அடிமை தீர்ந்து வர முயற்கொண்டே என்று சொன்னார். ஆக அடிமை தலைகளை அறிந்தறிந்தோம், சுதந்திர ஈரத்தை நாங்கள் பாட வந்தோம் என்று சொல்லுகிற உங்கள் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அவர்கள் இசையாக வரவேற்பு மொழியாக வழங்கிய பாங்கும் நடைபோட்டு வந்த அந்த சீருடைய அணிவகுப்பும் இந்த கல்வி நிறுவனம் எந்த அளவிற்கு ஒவ்வொன்றிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படுகிறது. இந்தியாவில் பெண்மையை உயர்வு செய்கிற தமிழ்ச்சிகளாக மாற்றித் தருகிற ஒரு நீளமாக ஒரு காலமாக இந்த கல்வி நிறுவனம் இருக்கிறது என்பதை நான் அந்த நிகழ்விலேயே கண்டுகொண்டேன். பசுமையான மரங்களை பார்த்த உடனே பாரதியுடைய பாடல் இருக்கும் அல்லவா, காக்கை சிறையினை நந்தராளா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதலா நந்தராளா என்கிற அந்த கவிதைகளை சொல்வானே, பச்சை பசேல் இருக்கின்ற இந்த மரங்களை பார்க்கிற போதுதான் நந்தராளா நீதானே தெரிகிறாய் என்று பாரதி பாடுவான். அதை போல நான் அதை பார்த்தேன். பார்த்த உடனே மனதிலே ஒரு இயக்கம், அழகான மரங்கள் பசுமையாக இருக்கிறது, செழித்து வளர்ந்திருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு குறை எதிரே இருக்கிறதே என்று நான் அண்ணாந்து பார்த்தேன். மலர்களை காணவில்லை, பசுமையாக இருந்தது, மலர்களை காணவில்லை. எங்கே அந்த மலர்கள்? மலர் இருந்தால் அழகாக இருக்குமே என்று எண்ணி நான் கொஞ்சம் கண்களை கீழே விட்டேன். 3000க்கு மேற்பட்ட வண்ண பூக்கள் மண்ணிலே அப்படியே பட்டு ஆளை விழித்தது போல அமர்ந்திருக்கிறத காட்சியை பார்த்த உடனே மரங்கள் எல்லாம் மலர்களை மண்ணுக்கு கொடுத்து விட்டு தாவரம் வீசிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிந்தது. அழகான இடம், அருமையான வீடு. எதிரே இருக்கிற பார்வையாளர்கள், நீங்கள் சிறந்த அறிவு சார்ந்த ஒரு நிறுவனத்தின் மாணவிகள், இதை விட ஒரு பேச்சாளருக்கு வேறு எது வேண்டும்? ஆகவே என் உள்ளம் கவருகிற அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இந்த கல்லூரியின் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. உங்களிடத்திலே நான் சொல்லுவதெல்லாம், ஒரு நல்ல கல்வி நிறுவனத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவது கல்வி. கல்வியை விட உயர்ந்தது உலகத்தில் எதுவும் இல்லை. கல்வி பெற்றால் எல்லாம் பெற முடியும். உலகத்தை தாழ்ந்தவராக ஒருவன் பிறந்தாலும் கல்வி விடுமானையானால் உயர்ந்த குடியிலே பிறந்த ஒருவன் கூட அவன் தாழ்படும் என்று சொல்கிற குரலானவர் நம்முடைய இலக்கியம். முதல்வரின் அறையிலே பார்த்தேன், அங்கே இருக்கிற சீல்டுகள் பெற்று வந்து குவித்திருக்கிற பரிசு பொருள்கள், இவைகளெல்லாம் உங்கள் சாதனையையும் கல்வி நிறுவனத்தின் சாதனையும் காட்டுகிறது. நான் உண்மையிலேயே மனம் திறந்து பாராட்டுகிறேன். இந்த கல்லூரி ஆள்போல் தழைத்து இன்னும் சாதனைகளை படைக்கும் படைக்கும் ஐயமில்லை. Vice President, Chief Secretary, Discipline Secretary.
செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, பிஜி, என்விரான்மெண்டல் பிஜி, கல்ச்சுரல் செக்ரட்டரி, the student council, the student council, I hope to uphold, promote,